ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கழுவும் கரங்கள். யோவான் 13:5 சொல்கிறது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கிறிஸ்துவின் கரத்தை பாருங்கள், அவருடைய கரங்கள் சீஷருடைய கால்களை பிடித்து அன்போடு கழுவிவிட்டது, சுத்தப்படுத்தியது. உங்கள் பாதங்கள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், உங்கள் நடைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்கட்டும் என்பதே நம் அருமை ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. ஒரு முறை என்னுடைய தகப்பனார் ஒரு ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றபோது அங்கே கால்களை கழுவி திருவிருந்து கொடுக்கும் பழக்கம் இருப்பதை கண்டார். 2-2 பேராக பிரிந்து ஒருவர் கால்களை மற்றவர் கழுவினார்கள். என் தகப்பனார் முதல் முறையாக இன்னொருவர் கால்களை பிடித்து தண்ணீர் ஊற்றி தேய்த்து கழுவிய போது அவர் உள்ளத்தில் பெரிய தாழ்மையை கர்த்தர் கொண்டு வந்தார். மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தியாகத்தையும் நினைத்து உருகி போய்விட்டார். கர்த்தர் தன்னுடைய கால்களை கழுவது போல உணர்ந்தார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்துவிட்டது. பொதுவாக ஒருவரும் மற்றவருடைய கால்களை பிடித்து கழுவ விரும்ப மாட்டார்கள். அதிலுள்ள அழுக்கு, அசுத்தம், புண் ஆகியவற்றை சுத்தப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஒருவருடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு எல்லாம் அந்த நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஒரு பிச்சைக்காரனும் செல்வந்தனும் ஒரே ஆலய ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலம் அந்த செல்வந்தன் அந்த பிச்சைக்காரனுடைய கால்களை கழுவ விரும்ப மாட்டான். ஒவ்வொருவரும் தங்களுக்கு சமமான அந்தஸ்து, படிப்பு, நாகரிகம் உள்ளவர்களையே தேடுவார்களே தவிர பிச்சைக்காரர்களையும் நோயாளிகளையும் தேடமாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எந்த வித்தியாசத்தையும் பார்க்கவில்லை. தன்னை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து விற்கப்போகும் யூதாஸ் காரியோத்தின் கால்களையும் கூட மகிழ்ச்சியோடு கழுவினார். தன்னை மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணப்போகும் பேதுருவின் கால்களையும் கழுவினார். அப்படி கழுவுகிற அவரே வானாதி வானங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவர். அவருக்கு 1000-10000 தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர் தம்மை தாழ்த்தி நம்முடைய கால்களை கழுவுகிறார் என்றால் அந்த தியாகம் எவ்வளவு பெரியது, அந்த தாழ்மை எத்தனை ஆச்சரியமானது. தேவப்பிள்ளைகளே, உங்கள் கால்களை தண்ணீரால் கழுவுகிறவர் உங்கள் உள்ளத்தை தன்னுடைய கண்ணீரால் கழுவுகிறார். உங்கள் ஆத்துமாவை தம்முடைய இரத்தத்தால் கழுவுகிறார். உங்களுடைய ஆவியை தம்முடைய ஆவியினால் சுத்திகரிக்கிறார். நீங்களும் தாழ்மையை தரித்தவர்களாய் அவரைப் போல மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 4:7-8 வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை நெகேமியா 4:5-6 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:22-47 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தினது போல் நாமும் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.